ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஓகே, இன்றைக்கி நான் என்ன பற்றி பேச போகிறேன்னா, நிந்தெண்டோ சுவிட்ச் ஓலெட் மாடல். இது ஒரு கேமிங் டிவைஸ். ஸோ நிந்தெண்டோ ஜப்பான் வழியாக்குனாங்க இந்த டிவைஸை. ஸோ இது வந்து இதுக்கு முன்னுக்கு வந்து மூணு டிவைஸ் இருக்குது இதோட. எப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் வந்து 2017 வழியாக்குனாங்க, அதோட செகண்ட் ஜெனரேஷன், தேர்ட் ஜெனரேஷன், இது வந்து ஃபோர்த் ஜெனரேஷன் கன்சோல். இது வந்து இதுக்கு முடிக்க வெளியானது வந்து ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன், அதோட ரெண்டாவது வந்து ஒரு சின்ன பேட்டரி பிரச்சனைனால ரெண்டாவது ஜெனரேஷன் வெளியாக்குனாங்க. அடுத்தது மூணாவது ஒரு சுவிட்ச் லைட், அதோட நாலாவது இது தான். ஸோ பார்த்திங்கன்னா வந்து ஓல்டி மாடல், 7-inch ஓல்டி ஸ்க்ரீன், 64GB சிஸ்டம் மெமரி இருக்குது, இதில் டாக் வித் லேன் போர்ட், அட்ஜஸ்டபிள் ஸ்டாண்ட், அப்புறம் டேப்லெட் மோட், டிவி மோட், ஹேண்டல் மோட். டேப்லெட் மோட் வந்து டீட்டாச் பண்ணி கண்ட்ரோலர் நீங்கள் ஸ்டாண்ட் வச்சு விளாடலாம். டிவி மோட் வந்து HDMI கேபிள் டிவியில் போட்டி விளாடுறது. ஹேண்டல் மோட் வந்து கையில் வச்சு நீங்கள் விளாடுறது. ஹேண்டல் மோட் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்குது நான் விளாண்ட வரைக்கும், பார்த்த வரைக்கும். ஓகே, வாங்க அன்பாக்சிங் பண்ணலாம். ஸோ இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் அன்பாக்சிங், ஃபர்ஸ்ட் நிந்தெண்டோ டிவைஸ். இதுக்கு மட்டும் நான் வந்து இது வந்து இந்த பார்த்ததே கிடையாது, இதான் ஃபர்ஸ்ட் டைமு. பார்க்கவே செம்மையாக இருக்குது. ஸோ இதுதான் அதோட வந்து கண்ட்ரோலர், இது பேர் வந்து ஜாய்கான் சொல்லுவாங்க. ஜாய்கான் சின்ன கண்ட்ரோல் தான், இருந்தாலும் கொஞ்சம் நல்லா பவர்ஃபுல்லாக வைப்ரேட்லாம் பண்ணும் அந்த கண்ட்ரோலர் வந்து. இந்த சைட்டில் இப்படி தான் அட்டாச் பண்ணுவாங்க, அதை வந்து அட்டாச் பண்ணிட்டு விளாடுறது கேமு. ஸோ மொதல் நம்ம இதை வச்சுட்டு இதை மொதல் எடுத்து வெளியே வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்க்ரீனை பார்ப்போம். ஓல்டினாலே வந்து டிவியாக இருந்தாலும் சரி, ஃபோனாக இருந்தாலும் சரி, த பெஸ்ட், அதில் ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கும். ஸோ இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் ஓல்டி மாடல், ஃபர்ஸ்ட் டிவைஸ், ஓல்டி டிவைஸ் கூட சொல்லலாம். பாருங்கள் எவ்வளோ ஷைனிங்காக இருக்குது, எவ்வளோ ஷைன் பண்ணுதுங்க. ஸோ இந்த இடத்துல தான் வந்து கண்ட்ரோல் வந்து அட்டாச் பண்ணும் அந்த கண்ட்ரோலர். இதுதான் வந்து நியூ இம்ப்ரூவ் பண்ண வந்து ஸ்டாண்டு. ஸோ நீங்கள் வந்து டேப்லெட் மோட் பாய்க்க போகிறீங்கன்னா வந்து இதை வந்து நீங்கள் திறந்துட்டு வச்சுட்டு கண்ட்ரோல் வந்து டீட்டாச் பண்ணிட்டு நீங்கள் வந்து விளாடலாம். நல்லா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது அதோட ஸ்டாண்டு. ஸோ இந்த சைட்டு வந்து இன்னொரு கண்ட்ரோலர், ரெண்டு சைட் கண்ட்ரோலரில் அடுத்து வந்து டைப் சி சார்ஜர். இது வந்து அதோட பார்த்தீங்கன்னா வந்து HDMI கேபிள், இந்த HDMI கேபிள் இருந்தால் தான் நீங்கள் வந்து டிவியில் போட்டி விளாட முடியும். ஹைஸ்பீட் HDMI கேபிள் இது வந்து. ஓகே, அடுத்து சார்ஜர், இதுதான் டைப் சி சார்ஜர். ஃபுல்லாக மோஸ்ட் ஆஃப் டிவைஸ் எல்லாமே டைப் சி சார்ஜர் தான் யூஸ் பண்ணுறாங்க, ஏன்னா டைப் சி சார்ஜர் வந்து கொஞ்சம் வேகமாக சார்ஜ் பண்ணும். ஸோ இதுக்கும் டைப் சி சார்ஜர் தான். அடுத்து வந்து இது உங்களுக்கு அப்படியே கொஞ்சம் நல்லா கம்ஃபர்ட் வேணும்னா நீங்கள் அந்த ரெண்டு கண்ட்ரோலர் எடுத்து இதில் அட்டாச் பண்ணிவிட்டு நீங்கள் விளாடலாம். அந்த டாட் டாட்டாக இருக்குது, அது வந்து அந்த கண்ட்ரோலோட சார்ஜர் வந்து அதில் காட்டும் எவ்வளோ சார்ஜர் இருக்குது அப்படின்னு. இந்த டாட் டாட்டாக குறைஞ்சிதுன்னா சார்ஜர் குறையுதுன்னு அர்த்தம், கூட இருந்துச்சுன்னா அது சார்ஜர் ஃபுல்லாக இருக்குன்னு அர்த்தம். அடுத்து வந்து அதோ இது வந்து ஸ்ட்ராப்பு, நீங்கள் வந்து கண்ட்ரோலில் அட்டாச் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்ட்ராப் கையில் போட்டு நீங்கள் கண்ட்ரோல் பிடிக்கும். ஆக்சுவலி அது வந்து ரெண்டு இருக்கும், உள்ளே ஒன்று இருக்குது, நான் அதை எடுக்கலை. ஸோ இதுதான் வந்து அந்த டாக், டிவிக்கு பூட்டி விளாட்ற டாக்கு. இந்த டாக்கு இருந்தால் தான் நீங்கள் வந்து டிவியில் விளாட முடியும். இந்த டாக் இல்லைனா விளாடவே முடியாது. ஆனால் இந்த டாக்கு வந்து நல்லா கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ண டாக்கு தான். எப்படின்னா இந்த வாட்டி வந்து இந்த டாக்கில் வந்து புதுசாக இத்தர்நெட் போர்ட் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னுக்கு வந்து இத்தர்நெட் போர்ட் இல்லை, இதுக்கு முன்னுக்கு ஒன்று வெர்ஷனில் வந்து இத்தர்நெட் போர்ட் கிடையாது. ஸோ இதில் வந்து உங்களோட இத்தர்நெட் கேபிள் எடுத்து நீங்கள் டைரெக்டாக அதில் கனெக்ட் பண்ணிட்டு அதோட இன்டர்நெட் கனெக்ஷனோட நீங்கள் கேம் விளாடலாம். இந்த பின்னால் அந்த பேக் கவர் நீங்கள் திறந்தீங்கன்னா அதில் வந்து ஏதோ HDMI அவுட்,
ஏசி அடாப்டர் கீழே வந்து இத்தர்நெட் போர்ட், அந்த இத்தர்நெட் போர்ட்டில் தான் வந்து உங்களோட இன்டர்நெட் கேபிளை நீங்கள் வந்து போட்டணும். அங்கே பூட்டிட்டால் அதோட நீங்கள் வந்து கேம் விளாடலாம். அதில் நீங்கள் அட்டாச் பண்ணிட்டு விளாட வேண்டியதான். ஓகே, மொதல் இதை எடுத்து நம்ம உள்ளே வச்சுருவோம். வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கண்ட்ரோலர் திறப்போம். ஓகே, சின்னதாக இருந்தாலும் நல்லா லைட் வெயிட்டாக தான் இருக்குது இந்த கண்ட்ரோலர் வந்து. பட்டன்லாம் என்ன இருந்தாலும் பட்டன் ஒரு மாதிரியாக சத்தம் கேட்குது, பட் இருந்தாலும் நல்லா வேலை செய்யுது பட்டனும். கண்ட்ரோல் எடுத்துகிட்டு முதல்ல சைட்டில் அட்டாச் பண்ண, அட்டாச் பண்ணும் போது சத்தம் கேட்கும், அதனால் அது லாக் மாதிரி பின்னால் இருக்கும். கரெக்டாக லாக் பண்ணி சத்தம் கேட்டுச்சுன்னா கண்ட்ரோல் கரெக்டாக உட்காந்துருச்சுன்னு அர்த்தம். அடுத்து வந்து இன்னொரு கண்ட்ரோலர் நீங்கள் அட்டாச் பண்ணிங்கன்னா சத்தம் கேட்கும். சில ஒரு கையில் அட்டாச் பண்ண முடியல, அதனால் ரெண்டு கை பிடிச்சிட்டு அட்டாச் பண்ணுறேன். ரெண்டு கண்ட்ரோல் போட்டிட்டு நீங்கள் கையில் பிடிச்சாலே அது ஒரு நல்ல ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ இது வந்து பவர் பட்டனு, பக்கத்தில் வந்து சவுண்ட் பட்டனு, அங்கிட்ட வந்து 3.5 mm ஹெட்ஃபோன் ஜாக். ஓகே, ஆன் பண்ணியாச்சு. ஆக்சுவலி இது வந்து முன்னுக்கு பாய்ச்சது இல்லை, இதுதான் ஃபஸ்ட் டைம் பாய்க்கிறேன். பட் எனக்கு சரி அந்த கண்ட்ரோல்லாம் சரி எனக்கு தெரில எது தட்டுறதுன்னு, முதல் தட்டி தட்டி பார்க்குறேன். ஆக்சுவலி பாருங்கள், அமெரிக்கா, யூரோப், ஆஸ்திரேலியா, ஜப்பான், ஏன் வந்து இந்த கண்ட்ரிலாம் காட்டுதுன்னா இதிலலாம் வந்து இ ஷாப் இருக்குது. நம்மளுக்கு வந்து இ ஷாப்பில் நம்ம சைட் மலேசியா சைட் எங்கிட்ட சிங்கப்பூர் எங்கிட்ட எங்கேயுமே வந்து இ ஷாப் கிடையாது. ஸோ இ ஷாப்னால் என்னென்னா வந்து நம்ம வந்து கேமு வந்து டைரெக்டாக ஷாப் இ ஷாப்பில் இதிலேயே வாங்கி நம்ம இதிலேயே வச்சுக்கலாம். கார்ட் நம்ம வாங்க தேவையில்லை, அது நீங்கள் டெபிட் கார்டு இதெல்லாம் போட்டு நீங்கள் வாங்கிடலாம். யூசர் அக்ரிமெண்ட் அக்செப்ட், நெக்ஸ்ட். அடுத்து வைஃபை கனெக்ட் பண்ணும். வைஃபை கனெக்ட் பண்ணால் தான் சில சர்வீஸில் நீங்கள் அக்சஸ் பண்ண முடியும். ஸோ நீங்கள் கேம் கார்டு இன்ஸ்டால் பண்ணாலும் சரி வைஃபை வேணும், சில டாத்தா டவுன்லோட் பண்ணும். ஸோ அதை நம்ம கனெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வருவோம். ஓகே, வைஃபை கனெக்ட் பண்ணியாச்சு. இதில் இந்த சிஸ்டம் சவுண்டெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்குது, உண்மையில எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த சிஸ்டம் சவுண்டெல்லாம். நல்லா தட்டி தட்டி பார்த்தேன் எப்படி இருக்குது அப்படின்னு. நான் தட்டும் போது அந்த ஃபீல், அந்த சவுண்டு சில அது நல்லாயிருக்கு அந்த ஃபீல் வந்து. இப்போ இதுதான் வந்து இந்த பின்னால் வந்து அந்த பட்டன் இருக்கும். ஸோ அந்த பட்டன் நீங்கள் அமுத்தனால தான் கண்ட்ரோல் வந்து வெளியாக்க முடியும். வெளியாக்கிட்டு நீங்கள் வந்து டேப்லெட் மோட்டுக்கு வந்து யூஸ் பண்ணலாம். டேப்லெட் மோட்டில் கண்ட்ரோலர் கையில் வச்சுருந்தாலும் ஒரு அது ஒரு தனி ஃபீலாக தான் இருக்குது. இது ஒயர்லெஸ்ஸு, அது ஒரு தனி ஃபீல் தான் இந்த ஒயர்லெஸ் ஐட்டத்துலேருந்து கண்ட்ரோல் பண்ணுறது. ஸோ நெக்ஸ்ட். ஓகே, இது நீங்கள் உங்களோட யூசர் அவதார் க்ரியேட் பண்ணோம், பேர் க்ரியேட் பண்ணிட்டு அவதார் க்ரியேட் பண்ணோம்.
ஓகே லேட்டர் ஸ்கிப். இது வந்து நித்தண்டோ ஆன்லைன். நீங்கள் ஆன்லைன் கேம் விளாட போகிறீங்கன்னா, ஆன்லைனில் விளையாட ஃப்ரெண்ட்ஸோடு விளாட போகிறீங்கன்னா, அந்த ஆன்லைன் நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணலாம். அதோட செட்டப்ஸ் கம்ப்ளீட், ப்ரெஸ் த ஹோம் பட்டன். ஓகே காய்ஸ், அதான் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து கேம் ப்ளே இதெல்லாம் செய்யலான்ட்ருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்கள். See you in the next video. Bye.